ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் அப்கமிங் வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பண்ணா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பண்ணாக்க இன்ட்ரெஸ்டிங்காக போய் நடக்க போது இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ என்னென்ன அப்டேட் பதிலாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் நெக்ஸ்ட் வர போகிற M1887 ஸ்கின் வந்து பண்ணாக்க நம்மளுக்கு இன்குபேட்டரில் போய் நான் வரப்போதா இல்லை வெப் இவெண்ட்டில் போய் நான் வரப்போதா சொல்லிட்டு இது ஒரு லீக் அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் போய்னா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் நெக்ஸ்ட் கொலாபரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் நெக்ஸ்ட் வர போகிற ஃபேடல் வீல் பற்றி பார்த்தீங்க பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் நெக்ஸ்ட் வர போகிற ஸோ சர்ஃப் போர்டு ஸ்கின்னு ஸோ எல்லாம் பேக் பேக் எல்லாமே வந்து பண்ணாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அப்டேட் வந்து பண்ணாங்க. இந்த வீடியோ பண்ண பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் ஆகுது வீடியோக்குள்ள போகுது முன்னாடி. ஸோ இதுவரை நீங்கள் நம்ம சேனல் பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பில்லை கடந்து ஆள் படிச்சுங்க. அப்போ சேனல் போட வீடியோஸ் வந்து பண்ணாங்க உடனே பண்ண உங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண வரும். ஸோ மறக்காம பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் பண்ணுற லைக் பண்ணி மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க நண்பா. சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட் ஆகுதுன்னா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னே ஒரு சூப்பரான மணியை நீங்கள் ஆப் பற்றி பார்த்தலாம். ஆப் ஒன்றே வந்து பண்ணாக்கா வின்சோ கோல்ட் ஆப். இதில் வந்து பண்ணாக்கா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீயாக போய் டைமண்ட் ஏன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மணியும் போய் நம்ம ஏன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரீ ஃபயரில் நம்மளுக்கு எதுக்கு ஏற்றாலும் பார்த்தீங்க நம்ம டாப்அப் பண்ணுவோம். அது நீங்கள் வின்சோ கோல்டு ஆப்பில் வந்து டாப்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான காசில் அதிகமான டைமண்ட் பார்த்தீங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை 5 கோடி பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது 100% சேஃபான செக்யூரான ஆப். இதில் வந்து பார்த்தீங்க 12 லாங்குவேஜ் பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் 24x7 கஸ்டமர் சப்போர்ட் பண்ண நம்மளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நீங்கள் நான் இந்த வின்சோ கோல்டு ஆப் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபா பார்த்தா கிடைக்கும். அந்த 50 ரூபா வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் டோர்னமெண்ட் பண்ண கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு கிலுக்கு பார்த்தா 40 ரூபா தராங்க. இப்போ நீங்கள் வந்து ஸோ வின்சோ கோல்டு ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ஏன் பண்ணுற மணியை நீங்கள் பேடிஎம் யூபிஐ கூகுள் பே இது மாதிரி எல்லாத்திலும் பார்த்தா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் வின்சோ கோல்டு ஆப்பில் ஏன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் இப்போ நீங்கள் வின்சோ கோல்டு ஆப் எதுனா டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப்போட லிங்க் வந்து பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு காமெடியில் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காமல் வின்சோ கோல்டு ஆப் எதுனா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மூலமா உங்களுக்கு 50 ரூபீஸ் பார்த்தா பேடிஎம்ல அப்டேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ வின்சோட வேலெட்டில் பார்த்தா அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்க ஃப்ரீ ஃபயர் டாப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வின்சோ கோல்டு ஆப்பில் சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இல்லை கேஷ் வந்து நீங்கள் வித்ராவும் பண்ணால் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா நாளைக்கு நம்ம சவரில் நியூ ஈவெண்ட் பார்த்தா கொண்டு வர போகிறாங்க. ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னா ஃபேடல் வீல் தான் பார்த்தீங்க நம்மளுக்கு நாளைக்கு பார்த்தீங்க நியூ ஈவெண்ட் பார்த்தீங்க அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபேடல் வீல் நம்மளுக்கு என்ன ரிவார்ட் பார்த்தா கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நியூ ஸ்கைவின் ஸ்கின் பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கைவின் ஸ்கின் தான் பார்த்தீங்க நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கில்ல பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஸ்கைவின் ஸ்கின் வந்து பாருங்க நாளைக்கு நம்மளுக்கு ஃபேடல் வீல் பார்த்தீங்க அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்க பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பின்னாடி வந்து பாருங்க ஒரு ஸ்னோ எஃபெக்ட்டில் கொடுத்துட்டு ஸோ வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஸ்கைவிங்கில் பார்த்தீங்க இறங்கும் போது வேறு லெவலில் போய் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் வந்து பாருங்க நாளைக்கு நம்மளுக்கு ஃபேடல் வீல் பார்த்தீங்க அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுக்கு ஸ்கைவிங் மட்டும் அப்டேட் பண்ணாமல் நம்மளுக்கு அது கூட வந்து பார்த்தா சர்ஃப் போர்டும் பார்த்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்க வேறு லெவலில் போய்னா இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்கில்ல பார்த்தா தெரியும். ஸோ இதான் வந்து பார்த்தா அந்த சர்ஃப் போர்டு ஸ்கின். ஸோ இந்த சர்ஃப் போர்டு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தா வேறு லெவலில் போய்னா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தா ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரி போய் பண்ணியிருக்காங்க. அதாவது எரிக்கல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா நம்ம மேல வந்து ஸோ ஃப்ரீ ஃபயர்லேருந்து நம்ம கீழே வந்து மேப்பில் குதிக்கும் போது வந்து பார்த்தா வேறு லெவலில் போய் ஒரு எஃபெக்டோட பார்த்தீங்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சர்ஃப் போர்டு வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம பார்த்தா கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்கின் வந்து பார்த்தா சூப்பராக இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்க சேர்த்து கமெண்ட்டில் பார்த்தா சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கின் வந்து பார்த்தா நம்மளுக்கு எப்போ வரப்போகுது சொல்லிட்டு தெரியல. இப்போதைக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த ஸ்கின் நம்மளுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் போய் அப்டேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரீ ஃபயரோட நெக்ஸ்ட் கொலாபரேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் நெக்ஸ்ட் கொலாபரேஷன் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஸ்பேஸ் ஸ்பீக்கர் கூட தான் பார்த்தீங்க நெக்ஸ்ட் கொலாபரேஷன் மாதிரி போட போகிறாங்க. அதாவது நம்மளுக்கு அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கில்ல பார்த்தீங்க தெரியும். ஸோ இதான் அந்த பண்டில். ஸோ ஸ்பேஸ் ஸ்பீக்கரோட கொலாபரேஷனோட பண்டில் ஸோ இதான் வரப்போது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய நிறைய பண்டில் பயணம் இருக்குது. இப்போதைக்கு இந்த பண்டில் பயணம் அப்டேட்டில் வந்துச்சு. அந்த அப்டேட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பண்டில் பார்க்க பயணம் வேறு லெவலில் பயணம் இருக்குது. ஸோ ரோஸ் கலரில் பயணம் கொடுத்துட்டு ஸோ மேலே பாட்டம் அதுக்கப்புறம் சைடில் வந்து பண்ணாக்கா நம்மளுக்கு ஒயிட் கலர் பயணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேண்ட் வந்து பண்ணாக்கா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் கலர் தான் பயணம் இருக்குது. சைடில் வந்து பண்ணாக்கா ஸோ பின்னாடி ஒரு கச்சிஃப் மாதிரி பயணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பண்ணாக்கா ஷூவும் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் தான் ஓகேவா? ஸோ இந்த பண்டில் ஃபுல்லாகவே வந்து பண்ணாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸாக இருக்குது பயணம் இருக்குது. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணாக்கா ஃபுல்லாக ரோஸாக தான் பயணம் இருக்குது. ஸோ சைடில் மட்டும் அந்த ஹேண்ட் அண்ட் மட்டும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பயணம் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்தீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பண்டில் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு அப்டேட் பயணம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் ஸ்கில்ல பயணம் தெரியும். ஸோ இதான் அந்த பேக் பேக் அந்த ஸ்பேஸ் ஸ்பீக்கரோட பேக் பேக்கு. ஸோ இந்த பேக் பேக் வந்து பார்த்தாக்கா பார்க்கறதுக்கே பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கண்ணாட்டில் வந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் பண்ணா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் பேக் வந்து பார்த்தாக்கா லெவல் 3 பேக் பேக் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து கண்ணாட்டில் ஒரு எஃபெக்ட் பார்த்தா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையாண்ட பார்த்தா ஒரு கொடுத்துருக்காங்க லெவல் 3ல. லெவல் 2 வந்து பார்த்தாக்கா அழுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் போய் நான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அழுகிற மாதிரி நம்ம எஃபெக்ட் பேக் பேக் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து ஓடும் போது வேறு லெவலில் போய் நான் இருக்கும். ஸோ லெவல் 1 வந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு கோகமாக இருக்க மாதிரி ஓகேவா? ஸோ கோகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 லெவலையும் பார்த்தா வேறு லெவலில் போய் இருக்குது. ஸோ 1 வந்து பார்த்தாக்கா கண்ணாடி போட்ட மாதிரி ஸோ ஒரு எஃபெக்டோட போய் கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 2 வந்து பார்த்தாக்கா அழுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. லெவல் 1 வந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு கோகமாக இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து பார்த்தாக்கா வேறு லெவலில் இருக்குது இந்த பேக் பேக். இந்த பேக் வந்து பேக் பேக் வந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு ஸ்பேஸ் ஸ்பீக்கர் கொலாபரேஷனில் போய் அப்டேட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு அப்டேட் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னா ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்பீக்கர் கொலாபரேஷனில் நம்மளுக்கு நியூ ஃபிஸ்ட் ஸ்கின் பண்ணா கொண்டு வர போகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கில்ல பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னு ஸோ பார்க்கறதுக்கே வந்து பார்த்தாக்கா ஸோ அந்த கோபுரா ஃபிஸ்ட் ஸ்கின் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது.
இருந்தாலும் ஸோ அந்த எஃபெக்ட் கொஞ்சம் வந்து பாருங்க நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் பண்ணல. ஸோ இதை வந்து பாருங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக வரக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்பீக்கர் கொலாபரேஷனில் வரக்கூடிய ஃபிஸ்ட் ஸ்கின் அண்ட் பாக்கிவா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னா நம்மளுக்கு நியூ குளோவல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த குளோவல் நம்மளுக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னா ஸோ ஸ்பேஸ் ஸ்பீக்கர் கொலாபரேஷனில் ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய இந்த குளோவல் ஸ்கின்னு. ஸோ இந்த குளோவல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது, இல்லைனா நம்மளுக்கு டாப் அப் வேனில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எதில் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. ஸோ அப்டேட் கிடச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த பண்டல்ஸ் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பீக்கர் கொலாபரேஷன் அப்டேட் பண்ண போது நான் சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணதாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா M1887 ஸ்கின்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த M1887 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்குபேட்டரில் வரப்போகிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற மாதிரி நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க பகிவா. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃப்ரீ ஃபயர் லீக்ஸ் தரப்பு வந்து நம்மளுக்கு இன்குபேட்டரில் வரப்போதில்லை, நம்மளுக்கு வேறு ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரப்போது, வெப் ஈவெண்ட்டில் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட்டில் இது கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பேர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் வரக்கூடிய டாப் கண்ணு பார்க்கறதுக்கு பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த டாப்பில் இருக்க அந்த M1887 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக போய் சுற்றிட்டு ஃபயர் எஃபெக்ட்டில் போய் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வரக்கூடிய ஸோ நம்மளுக்கு இன்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ளூ கலர் ஸ்கின் பேர் அப்டேட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் தான். ஸோ இது எல்லாமே எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர்னு இருக்கும், அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்பார்க் எஃபெக்ட் மாதிரி பண்ணால் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் எல்லாமே சேமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த எல்லோ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கன்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எப்பவுமே இன்குபேட்டரில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும், எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் எஃபெக்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த M1887 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எதில் பார்த்தீங்கன்னா வரப்போது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸோ M1887 ஸ்கின் ஓகேவா. ஸோ இந்த நாலு ஸ்கின்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்குபேட்டரில் வரவேனா வரப்போதா இல்லை வேறு ஏதாச்சும் வெப் ஈவெண்ட்டில் போயினா வரப்போதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் வர போகிற மாதிரி இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தா கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு கிடச்சிருக்க அப்டேட் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் தரப்புலேருந்து ஸோ நியூ ஈவெண்ட் வெப் ஈவெண்ட்டில் போய் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன ஈவெண்ட் அப்படின்னா ஸோ ஒரு வீல் ஈவெண்ட் நம்ம ஓகேவா. ஸோ அது ஆல்ரெடி நம்ம சர்வ் போய்னா வந்திருக்கு நினைக்கிற அந்த ஈவெண்ட்டில் தான் போய் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் போய் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி ஃபுல் அப்டேட் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போய் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம கிடச்ச அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நியூ பேன் ஸ்கின் நண்பா ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இந்த பேன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இந்த பேன் ஸ்கின். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய பேன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கினில் பார்த்தா தெரியும். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க சிரிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த பேனுக்குள்ள, அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு கோமா இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த பேனுக்கு வந்து பாருங்க ஒரு சூப்பரான பேன் ஸ்கின். இதில் வந்து பாருங்க நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் இது நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டு தான் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட லாஸ்ட் அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் வந்து பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் தான். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்க நியூ அனிமேஷன் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு கோபுர அனிமேஷன் கார் அனிமேஷன் எல்லாமே வந்து பாருங்க நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து பாருங்க ஆஸ் அனிமேஷன் வந்து பாருங்க நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போ சொல்லியிருந்தோம். இந்த அனிமேஷன் வந்து பாருங்க நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த அனிமேஷன் பார்க்கவே பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லாபிலேருந்து அப்படியே அந்த குதிரை ஓடி வந்து அப்படியே வந்து பாருங்க M1887 ஸ்கின்ல அப்படியே சொல்கிற மாதிரி வந்து பாருங்க வேற லெவல் எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பாருங்க நம்மளுக்கு நியூ அனிமேஷன்ல பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அந்த அப்டேட் வந்து பாருங்க நம்மளுக்கு ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல, கன்ஃபார்ம் ஆனோடனே அடுத்தது உங்களுக்கு கன்ஃபார்ம்டு அப்டேட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட பண்ணிவிடுங்க. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம வந்து பாருங்க நம்ம சேனல் வந்து கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ஆல் பிடிச்சிங்க. அப்போ சேனல் போட வீடியோஸ் வந்து பாருங்க உடனே பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ண வரும். ஸோ மறக்காம பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போடக்கூடிய ஸோ அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வீடியோஸ் ரெடிங் கோட் வீடியோ எல்லாமே வந்து பாருங்க நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ ஓகே கைஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை, டேக் கேர், பை.